அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 அதிகாரம். நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டின் ஆதி திருச்சபைகளின் வாழ்க்கையின் மூலமாக திருப்பணியை குறித்து நாம் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதி திருச்சபைகள் வாழ்ந்த காலங்கள், சமூக சூழ்நிலைகள், அரசியல் நிர்பந்தங்கள், கலாச்சார சீரழிவுகள், இவைகளின் பின்னணியிலே ஆதி சபைகள் போராடி கொண்டிருந்தன. ஆனால் அதே நேரத்திலே அவைகள் தேவனுடைய சுவிசேஷத்தை தேவ ஆவியின் பலத்தோடு அவர்கள் அறிவித்து வந்தார்கள். அதன் மூலமாக சுவிசேஷம் பரவினது, சபைகள் வளர்ந்தது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய தினத்திலே தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து ஒரு தீமோத்தேயு ஒரு ஊழியனாக திருச்சபையின் மூப்பனாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே
எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பவுல் இந்த ரெண்டு நிருபங்களிலே விளக்குகிறார். ஆக தீமோத்தே யூ யார், அவர் எந்த சபையிலே ஊழியம் செய்தார், அன்றைய உலகத்தின் சமுதாய நிலை எப்படி இருந்தது, சுவிசேஷத்திற்கான போராட்டங்களை எப்படிப்பட்ட போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள், இவைகளை குறித்து இந்த ரெண்டு நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று தீமோத்தே, இரண்டு தீமோத்தே. ஆக இன்றைய சூழ்நிலையில இந்த சவால்கள் அல்லது இந்த பிரச்சனைகள் மாறி இருக்கிறதா என்று பார்ப்போமானால் அப்படி ஒன்றும் மாறவில்லை. ஆதி திருச்சபையார் சந்தித்த அதே பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதைதான் பவுல் இந்த நிருபங்களிலே வலியுறுத்துகிறார். நமக்கு தெரிந்த வண்ணமாக தீமோத்தேயு இன் முதலாம் நிருபம் பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சிறைச்சாலையிலே முதன்முறையாக சுவிசேஷத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. அதாவது அப்போஸ்தலர் 28 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக பவுல் ராயனுக்கு அபயமிட்ட காரணத்தினாலே யூதேயாவின் அதிபதியான ஃபீலிக்ஸ் பவுலை ரோமாபுரிக்கு கைதியாக அனுப்புகிறார். ஆக முதல் முறையாக பவுல் ரோம் நகரத்தை பார்க்கிறார், உலகத்தின் தலைநகரம், நம்ம மாநிலம் அல்ல, ஒரு நாடு அல்ல, அன்றைய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாகிய ரோம் நகரிலே அவர் காலடி எடுத்து வைக்கிறார். கடவுள் அந்த பயணத்தை ஆண்டு நடத்தினபடியினாலே அவருடைய கப்பல் சேதமாக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பயணத்துக்கு தூரத்திலே அவர் கரை சேர்கிறார். இத்தாலி தீவின் கரையிலே அவர் சேர்க்கப்பட்டு தரை மார்க்கமாக அவர் ரோமாபுரிக்கு எடுத்து செல்லப்படுகிறார். ஆக அந்த ரோமாபுரியின் சமூக நிலை இல்லைங்களா, அரசியல் அதிகாரம், மக்களின் சீர்கெட்ட வாழ்வு, இம்மாராலிட்டி என்று சொல்கின்றோமே, சீர்கெட்ட வாழ்வு, இவைகளை பவுல் நேரடியாக பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய ஒரு மாநகரிலே கிறிஸ்துவுக்கென்று எழும்பி நிற்கக்கூடிய அளவிலே பெரிய சபை அங்கு இல்லை. மபுரி சபை இருந்தது, ஆனா நீங்க காலத்தை பார்ப்பீர்களானால் சரியான கணக்கின் படி கிபி 64 ஆண்டு பவுல் ரோமாபுரியிலே எடுத்து செல்லப்படுகிறார். அப்பொழுது ரோம பேரரசனாக இருந்தவன் கொடூர மன்னன் நீரோ. பவுல் ரோமாபுரியை அடைவதற்கு முன்னதாகவே அவன் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களை அழித்து பலரை கொன்று பலரை நாட்டை விட்டு துரத்தி இப்படி சிதறடிக்கப்பட்ட நிலையிலே அங்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களாமா, இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பல ரோம விசுவாசிகள் பூமிக்கடியிலே நிலை வரைகளை தோண்டி அந்த நிலை வரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கும் ரோமாபுரியிலே அந்த நிலவறைகள் இருக்குது, கேட்டகோம்ஸ் என்று பெயர் அவைகளுக்கு. சரிங்களா, இன்றைக்கு அவைகள் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு பெரிய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றன. சரிங்க, இது ஒரு நிலை. தீமோத்தேயு எந்த சபைக்கு அவர் ஊழியக்காரனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 4 1 Timothy 1:4 அப்ப தீமோத்தேயு எபேசு பட்டணத்தின் மூப்பராக இருக்கிறார். இந்த தீமோத்தேயு அவர்கள் பார்வையிலே அவர் ஒரு வாலிபர், அவர் கலப்பு இனத்திலே பிறந்தபடியினால். என்ன சார் கலப்பு இனப்பு இனம்? அவங்க அம்மா யூதர், அவங்க அப்பா கிரேக்கர். ஆக ஒரு கலப்பினத்திலே அவர் பிறந்தபடியினாலே சமுதாயம் அவரை அங்கீகரிக்கவில்லை. சரிங்களா, குறிப்பாக எபேசு பட்டணம் ரோம சாம்ராஜ்யத்திலே 4வது மிகப்பெரிய பட்டணம், பெரிய நகரம், மெட்ரோபாலிட்டன் சொல்லுகிறோம், மிகப்பெரிய நகரம். வணிகம், தொழில், கல்வி, அரசியல் ரீதியாக மிக வளம் பெற்ற ஒரு நகரம். ஆக எபேசு சபையின் பெரும்பாலான விசுவாசிகள் கிரேக்க பின்னணி, ரோம பின்னணியை சேர்ந்தவர்கள், கிரேக்க கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சிலர் மூப்பர்கள் யூத பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆகவே இந்த யூத பின்னணியில் வந்த மக்கள் தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்வதிலே அவங்களுக்கு ஒரு சிக்கல். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பச்சையா சொல்றோம் இல்ல, ஜாதி பிரச்சனை, அந்த மாதிரி ஜாதி பிரச்சனை. தீமோத்தேயுக்கு எபேசுல யாரும் சொந்தக்காரர் கிடையாது, தனி மனிதன். ஆக ஒரு தனி மனிதனாக ஒரு புதிய நகரத்திலே புதிய சூழ்நிலையிலே சபையை வழி நடத்துவது மிக கடினமான ஒரு காரியம். சரிங்களா, அடுத்து எபேசு சபை நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த எபேசு திருச்சபையிலே பவுல் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் தங்கி அவர்களுக்கு தெளிவாக தேவனுடைய சத்தியத்தை போதித்து வந்தார் என்பதை அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு சில வசனங்களுக்கு நம்ம திருப்புவோம், அப்போஸ்தலர் 20 ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம படிப்போம். அவர் என்ன சொல்றார் பாருங்க இல்லைங்களா, அதாவது 19வது வசனமா, அப்போஸ்தலர் 20:19, மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் சேவித்தேன். 20வது வசனமா, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக. ஆமா பாத்தீங்களா, பிற்பாடு 31வது வசனம், நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் இடைவிடாமல் அவன் அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப எபேசு சபை பவுலின் போதகத்தை உபதேசத்தை பெற்ற ஒரு முக்கியமான சபை. ஆக
ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக பவுல் அங்கு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கூடுமான வரைக்கும் எல்லா அடிப்படை உபதேசங்களையும் பவுல் அவர்களுக்கு போதிக்கிறார். 26 வசனம், போதுங்கம்மா பாத்தீங்களா. ஆக தேவனுடைய ஆலோசனையை, சத்தியங்களை முழுமையாக அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார், போதித்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சபை தீமோத்தேயுவின் காலத்திலே ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 ஆண்டுகளுக்குள்ளதாக 1 தீமோத்தேயு 1:3 படிங்க. அப்ப சபையில வேற்றுமையான உபதேசங்கள் பிரவேசித்து விட்டன. பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும், ஆமா, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள உபதேசங்களும் இந்த திருச்சபையிலே நுழைந்து குழப்பத்தையும் சபையிலே பிரிவினையையும் சபையிலே ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிவிட்டன. இங்க மறுபடியும் அப்போஸ்தலர் 20க்கு திருப்புங்க. இதை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். 29:30 படி, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள், வெளியிலிருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க, உங்க சபையில் இருந்தே ஒரு சிலர் எழும்புவார்கள், சீஷர்களை தங்களிடம் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை, பார்த்தீங்களா, நேர சிந்தனை பண்ணுங்க. பவுல் அப்போஸ்தலனாலே சாபிக்கப்பட்ட, போதிக்கப்பட்ட, வழிநடத்தப்பட்ட, எச்சரிக்கப்பட்ட ஒரு சபை 5 ஆண்டுகளுக்குள்ளாக தடம் புரண்டு போனது. எவ்வளவு ஆபத்தான நிலையில சபை இருக்கிறதா? காரணம் என்ன? மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள் வருவார்கள், உங்களுக்குள்ளே எழும்புவார்கள். இப்ப ஒரு சபை சபையாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய போதனைகள் எவ்வளவு முக்கியமானது. நான் ஃபவுண்டேஷன் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு சபையினுடைய அஸ்திபாரம் தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா. அப்போஸ்தலராலே கொடுக்கப்பட்ட போதனைகள் தான் திருச்சபையினுடைய அஸ்திவாரம். ஆக எபேசு சபை கள்ள போதகர்களாலே ஊடுருவப்பட்டு தடுமாறுகின்ற ஒரு நிலை. சார் இது எப்படி சார் வந்துச்சு? இந்த எபேசு பட்டணத்துக்கும் கொலேசே பட்டணத்துக்கும் நீங்க பார்த்தீர்களானால் அதிகமாக 2 மைல் அல்லது 3 மைலுக்குள்ள நம்ம கொலேசு சபையை குறித்து ஏற்கனவே படித்திருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்களா, அந்த கொலேசே சபையில்தான் கிரேக்க தத்துவங்களினாலே தூதர் வணக்கம் நுழைகிறது. புரியுதுங்களா? தூதர் வணக்கம் 1. 2, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அல்ல, அவர் ஒரு தூதர். இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்றாங்க இல்லையா, இந்த கோட்பாட்டை பாருங்க, கிபி 60 சொல்லிட்டாங்க,
இப்படி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மட்டுமே இரட்சகர், அவர் மூலமே இரட்சிப்பு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி இரட்சிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அல்ல, நம்முடைய பக்தி கிரியைகளினாலே நாம் இரட்சிக்கப்படுகிறோம். எப்படி சாத்தானுடைய தாக்குதல் எப்படி வருது பார்த்தீங்களா? தூதர்களின் ஆராதனை கொண்டு வந்து கொலோசியர், என்னோடு கூட கொலோசியர் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. கொலோசியர் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கம்மா. இல்லைங்களா, திருப்பிட்டீங்களா? அங்க பாருங்க, எட்டாம் வசனம் படிங்க. கொள்ளை கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சரிங்களா. அடுத்தது 19வது வசனம், அதே கொலோசியர் 2:19. ஆமா, மாயமான தாழ்மையையும் பார்த்தீங்களா, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. ஆமா, இந்த கொள்கையை எபேசு சபைக்குள்ளே நுழைந்து எபேசு சபை விசுவாசிகளும் தடுமாறி போனார்கள். சரியா கவனிச்சீங்களா? ஆக மக்கள் என்ன நம்பிட்டாங்க? பவுல் மட்டும் அப்போஸ்தலன் அல்ல, இந்த கள்ள போதகர்களும் அப்போஸ்தலர், இந்த கள்ள போதகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசிகள். பவுலையும் கள்ள போதகர்களையும் சமமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஏன் சபைக்குள்ள தவறான போதனைகள், ஏன் சபையார் இன்றைக்கு தவறான போதனைகளை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எது தேவனுடைய வார்த்தை, எது மனுஷருடைய உபதேசம் என்பதை பிரித்தறிவதிலே ஆவிக்குரிய ஞானம் அற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆவிக்குரிய பகுத்தறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள். சார் அதுல என்ன சார் தப்பு, அதுல என்ன சார் தப்பு, அது கூட சரிதான் சார், இப்படியே போயிட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் கொலேசிய நிருபத்துல பவுல் ஆணித்தரமாக 2:9-10 படிங்க, கிறிஸ்து யார் என்பதை சொல்ற. இந்த கிறிஸ்து யார்? தேவகுமாரன். தேவகுமாரன் என்றால் பிதாவாகிய கடவுளை விட அவர் கீழானவர் அல்ல, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள். ஆமா, ஆக கொலோசே நிருபத்தினுடைய முக்கிய செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக தேவனுக்கு சமமானவர், தேவனானவர். ரொம்ப பெரிய போதனமா? சரிங்களா? அவர் மட்டுமே இரட்சக, அவர் மட்டுமே இரட்சிப்பளிக்கிறவர், வேற எந்த வழியிலும் இரட்சிப்பு. அப்ப நாம் என்ன சொன்னோம்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அல்ல, ஆகவே அவர் மூலமாக மட்டும் ரட்சிப்பு அல்ல. எப்படி ரட்சிப்புங்க? அதே கொலோசியர் 2:23 வசனம். சரீர ஒடுக்கத்தையும் ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் ஒளிய ஆக சுவிசேஷம் என்பது கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப இந்த கள்ள போதனைகள் ஒரு மனிதன் கிருபையினால் அல்ல, கிரியையினால் அவன் ரட்சிக்கப்பட முடியும்
என்கிற போதனையை கொண்டு வந்தார்கள். சரிங்களாமா? ஆக தீமோத்தேய்க்கு பவுல் என்ன எச்சரிக்கிறார்? தீமோத்தேயுவே, அந்த 1 தீமோத்தேயு 11 வசனப்படி 11, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் போதனமா. தீமோத்தேயுவே, நீ நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஊழியக்காரனாய் நீ ஊழியம் செய்ய வேண்டும். யோசனை பண்ணீங்களா? மகிமையான குளோரியஸ் காஸ்பல். உங்களை உங்க மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேளுங்க. நான் ரசிக்கப்பட்ட சார், நான் கடவுளுடைய பிள்ளை சார், ரொம்ப நல்லது, அது தேவனுடைய கிருபை. நான் எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னீங்க? இந்த மகிமையான சுவிசேஷம் இல்ல அப்போஸ்தலர், நம்ம இல்ல உங்களுக்கு கவனத்துக்கு நான் அதை கொண்டு வர விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:24 பவுல் இன்னொரு பேர் சொல்றாரு அதுக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாருமா. 20:24 இல்ல இல்ல நீங்க, ஆமா வேகமா நடு மத்தியில வாங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் இங்கு சொல்றார், நித்தியானந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷம். ஆனால் அது எது? கிருபையின் சுவிசேஷம். என்ன சார் கிருபையின் சுவிசேஷம் என்றால் பொருள்? ரோமர் 4:5 ரோமர் 4:5 ஒரு மனிதன் எந்த கிரியையும் செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், இதாங்க கிருபையின் சுவிசேஷம். ஒரு மனிதன் எந்த கிரியையும் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, அவருடைய ரட்சிப்பின் கிரியை மீது விசுவாசம் வைப்பதனாலே அவர் நீதிமானாக்கப்படுகிறார். கிருபையின் சுவிசேஷம். சரிங்களா? யோவான் சீஷன் இதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற. 1 யோவான் 4:9-10 படிங்க. தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பின் சுவிசேஷம். கவனிச்சுட்டு வந்தீங்களா? மகிமையான சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அன்பின் சுவிசேஷம். இதே யோவான் சுவிசேஷம் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஆக நித்திய ஜீவனை தருகிற சுவிசேஷம். இத மற்றவங்களுக்கு சொல்லிட்டோமா? ஏன் சொல்லல? இல்லது உங்களுக்கு புரியவில்லையா, தெரியவில்லையா, அல்லது உங்களுடைய அனுபவமாக இந்த சுவிசேஷம் இல்லையா? ஏன் சொல்லல? மனசாட்சிக்கு கேள்விகள் எனக்கு இல்லை. இவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை கடவுள் உங்களையும் என்னையும் நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:13 பாருங்க. 1 தீமோத்தேயு
1:13 ஒரு வார்த்தை சொல், 12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, God has entrusted this glorious gospel and ministry to me, a worthless sinner. எப்படி சொல்றார் பவுல், இவ்வளோ பெரிய மகிமையான சுவிசேஷத்தை பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்து இதை சொல்லுமான்னு சொல்லியிருக்க. நீங்க சொன்னீங்களா? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ ஆண்டவருடைய வருகையில நம்மளாம் மறுரூபம் ஆகுவோம், அடடா ஆகாவோன்னு போயிடுவோம் மேல. எல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையா சார்? நமக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கிடையாது சார், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நியாய தீர்ப்புமா? அவர்களே தங்களை நியாயம் தீர்த்து கொண்டு சாத்தானுக்கும் அவனுடைய ஊழியருக்கும் ஆயத்த பண்ணப்பட்ட எரி நரகத்துக்கு அவங்களே போய் நிற்பாங்க. கடவுள் அவங்களை ஒண்ணு நியாய தீர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. என்ன நியாய தீர்ப்பு? இந்த மகிமையான சுவிசேஷம் உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதப்பா. இந்த சுவிசேஷத்துக்கு நீ உண்மை உள்ளவனாக, இந்த சுவிசேஷத்துக்கு நன்றி உள்ளவனாக, இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியாக, இந்த சுவிசேஷத்துக்காக போராடுகிறவனாக நீ இருந்தியா? இதை கேட்க மாட்டாருன்றீங்களா? அப்படி கேட்கலனா தீமோத்தேயு நிருபத்தை ஏன் பவுல் எழுதி கொண்டிருக்கிறார்? தீமோத்தேயுக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன? தீமோத்தேயு நீ ரசிக்கப்பட்டல்ல, ரொம்ப பிரமாதம், அப்படியே போய் நிற்பா, கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ ஊழியக்காரனா மாறினா மாறினா ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு காரு, இன்னொரு 6 மாசத்துக்கு இன்னொரு காரு வாங்கலாம், இல்ல காரை மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம், யூ ஆர் பிளஸ்ட் பர்சன். நல்லா விளங்க, நீ ஊழியக்காரன், கடவுள் உண்மையில ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, நீ கேட்கறது நான் கொடுப்பாரு, அப்படியே வளர்ந்துனே போவ, நீ பில் கேட்ஸுக்கு அடுத்தபடியா நீ தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மேட்டரை முடிக்க வேண்டிதானே சார். 1 தீமோத்தேயுல என்ன சார் மேட்டர் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அப்படி சொல்லலையே அவர், அப்படியா சொன்னாரு? ஏன் உங்களுக்கு தப்பான எண்ணத்துக்குள்ள வருகிறீங்க? அங்க என்ன சொல்றது? 18 வசனம் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு, குமாரன் ஆகிய தீமோத்தேயுவே, முன்னுண்டான தீர்க்க தரிசிகளின் படியே நீ அந்த தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முன்னிட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை ஊழியத்தை முன்னிட்டு என்னப்பா பண்ணணும்? நல்ல போராட்டம் போராடணும்பா. சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வைக்கணும்பானு ஒரு நாளைக்கு வரும் இந்த சொல்லுங்கிறாங்க. இந்த ஆட்சியில நாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடி எத்தனை நம்ம ஆளுங்க போட்டு வச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க நம்ம ஆளுங்கிட்ட. நம்ம ஆளுங்கன்னா புரியுதுங்களா? கிறிஸ்தவர்கள் என்று பேர் பெற்றவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான வங்கி சுவிஸ் வங்கி. எவ்வளவு தெளிவான விசுவாசத்துல இன்னைக்கு சபை சென்று கொண்டு இருக்கு. போராட்டம் பண்ணுப்பானா இல்ல? யோசனை பண்ணுங்க. கள்ள உபதேசம் என்ன சார்? கள்ள உபதேசம், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்தே கொண்டு இருக்கிறார். ஆகையினால அந்த லூக்கா 12 அதிகாரத்துல ஒருவனுக்கு நிலம் விளைந்தது பாருங்க. அப்ப அவன் என்ன பண்ணா? தன் கலஞ்சைகளை இடித்து அந்த மாதிரி கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. ஆகவே எல்லாம் கலஞ்செல்லாம் இடித்து பெரிதாக்கிக்கன்னு சொல்லுகிறாங்க. இதுதான் சுவிசேஷம். அந்த ஓமையின் முடிவில் மதி கேடனே, அறிவு கெட்டவனே, என்ன அர்த்தங்க? அறிவு கெட்டவனே, நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? ஆத்துமா இந்திரவு உன்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அதை மறந்துட்டீங்க? கடவுள் ஆசீர்வதிக்கிறாருமா? எதற்கு? ஒரு அறிவு கெட்டவனாக வாழ்வதற்கா? இல்ல, நீ ஞானம் உள்ளவனாக வாழ. யார் ஞானம் உள்ளவன்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். உலகத்தை ஆதாயப்படுத்துகிறவன் அல்ல. ஆக
முதல் குறிப்பு தீமோத்தேயு யாருக்கு ஊழியக்காரன் அல்லது எதற்கு ஊழியக்காரன்? தேவனுடைய மகிமையான சுவிசேஷம், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். ஒரு பாவியை எந்த கிரியையும் செய்யாமல் நீதிமான் ஆக்குகிற தேவனுடைய கிருபாதார பலியை பற்றிய சுவிசேஷம். அது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் லவ். நேரம் யோசனை பண்ணீங்களா? இந்த அன்பு குறித்து 4 வாரத்துக்கு மேல நாங்க படித்துக் கொண்டிருக்கிறோம் பைபிள் ஸ்டடி. உங்களுடைய இந்து நண்பர்களோடு அன்பை பத்தி பேசுறோம். சார், அன்புக்கு விளக்கம் கொடுங்க. அன்பு எப்படி இருக்குது? அன்பை எப்படி அறிய முடியும்? அன்பை எப்படி அனுபவிக்க முடியும்? அப்படிலாம் பேசி பேசி பேசி, நீங்க நம்புகிற கடவுள் அன்புள்ளவரா? அந்த கடவுள் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள. இந்த வியாழக்கிழமை ஆ வாங்க. வெள்ளிக்கிழமை தானங்க 15ஆம் தேதி, வியாழக்கிழமை வாங்க. ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்ப நீங்க அன்பை ருசிக்கவில்லையா? ஆக தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு? இது மகிமையான சுவிசேஷம்ப்பா, இதை ஏன் நாம் அறிவிக்க வேண்டும்? ஏன் இதற்காக போராட வேண்டும்? இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசிகள் நுழைந்து மக்களை கிறிஸ்துவை விட்டு, ரட்சிப்பை விட்டு வழி விலக செய்கிறார்கள். ஆகவே அதை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். 2, ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? நாம் வாழ்கிற சமுதாயம் சீர்கெட்ட பாவ சமுதாயம். அந்த சமுதாயத்தை பற்றி பவுல் எப்படி சொல்லுகிறார்? 1 தீமோத்தேயு 9:10 படிக்கிறாங்களா? கொஞ்சம் திறந்து வச்சுக்கொள்ளுங்க, படிக்கமா. பாருங்க, இந்த சமுதாயம் எப்படிமா இருக்குது? அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பாவிகள், அசுத்தர், சீர்கெட்டவர்கள், தான் தாய் தகப்பன் மாரை அடிக்கிறவர்களும், கொலை பாதகருக்கும், வேசி கள்ளருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், பார்த்தீங்களா, பொய்யருக்கும். போதுங்களா? இன்னைக்கு மாறிச்சா ரொம்ப நம்ம சமுதாயம் இல்ல, மாறிச்சா சொல்லுங்க. என்ன சார் இருக்குது பைபிள்ல? சில பேர் கேக்குறாங்க. கருமையானவர்களே, இந்த சீர்கெட்ட சமுதாயத்துக்கு சுவிசேஷம் மட்டுமே தேவனுடைய நற்செய்தி. சுவிசேஷம் மட்டுமே மனிதனை அழிவிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒரு வழி. என்ன அற்புதமான ஒரு உண்மை! இதை நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு விளங்கலைங்களே. அப்ப அதுக்கு கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டாரா? இல்லம்மா, கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டாரு. பிரியமானவர்களே, 3வதாக பவுல் என்ன சொல்லுகிறார்? தீமோத்தேயுவே, இந்த சுவிசேஷத்தை குறித்து நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. இதுல எந்த சின்ன சந்தேகமும் கிடையாது. தீமோத்தேயுக்குள்ள ஒரு சிந்தனை வந்திருக்கலாம், சார் நான் ஒரு படிப்பறிவற்றவன், தீமோத்தேயு பெரிய படிப்பாளி அல்ல, அறிவாளி அல்ல, இறையில் வல்லுநர் அல்ல, ஒரு சாதாரண மனிதன். ஆனா இந்த எபேசு பட்டணத்துல பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரா? இந்த சுவிசேஷம் சொல்றதுனால என்ன சார் நடக்க போகுது? ஆனா ஒன்னும் நடக்காது சார், எவனும் மதிக்க மாட்டான், எவனும் கேட்க மாட்டான், எவனும் திருந்த மாட்டான், சும்மா டைம் வேஸ்ட் சார் அப்படின்னு யோசிச்சிருக்க. புரியுதுங்களா? டிஜெக்டட் சார், சுவிசேஷம் என்ன? அப்பா, நீ கடவுளுக்கு முன்பாக பாவியா இருக்கிற, அந்த பாவத்தை போக்கவோ பாவத்தின் தண்டனையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளவோ உன்னால முடியாதுப்பா. அதனால கடவுள் மனிதனாக வந்தார்,
உன்னுடைய பாவத்தை சுமந்தார், உன்னுடைய பாவத்தின் தண்டனையை சுமந்து மரித்தார், அவர் மரணத்தை வென்று எழுந்தார், அவர் பேரிலே நீ விசுவாசம் வைப்பாயானால் நீயும் மரணத்தை ஜெயித்து நித்திய வாழ்வுக்குள் செல்லுவாய். வெரி சிம்பிள். இந்த சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு வைத்தியமாக தோன்றுகிறது. சரியா? 1 கொரிந்தியர் 2 அங்க பவுல் சொல்கிறார் இல்லைங்க, கொரிந்து சபை கிரேக்க கலாச்சாரத்தை சார்ந்த சபையிற்கு என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 1:23 அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பார்த்தீங்களா? தீமோத்தேயுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், சார் இது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லினா சார் இது நடக்கிற காரியமா? அப்ப சொல்றாரு, ஐயோ அப்படி இல்லை தீமோத்தேயே, இந்த சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம், தண்ணீர் தானே வல்லமையுடைய சுவிசேஷம். நம்ம வார்த்தை கவனிச்சிங்களா? The gospel is a power of God. Romans 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இதுக்கு தான் சொல்லணும், அல்லேலூயா, பிரைஸ் காட். இவ்வளவு பெரிய சுவிசேஷம், ரட்சிக்கப்படுகிறவனோ அவனுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. நீங்க ஏன் சுவிசேஷம் சொல்ல? உங்களுக்கு சுவிசேஷத்து மேலேயே நம்பிக்கை இல்லைங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் என்னங்க சொல்றது? நீங்க தானே சொல்லல. ஏன் பின்ன சொல்லல? ஒரு மனிதனை அதை மாற்றும் வல்லமை உடையதாச்சமா? அப்ப ஏன் சொல்லல? உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? அப்ப அவர் அடுத்தது என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே 1 தீமோத்தேயு 2:13 வந்துருங்க. தீமோத்தேயுவே இந்த வல்லமை இந்த சுவிசேஷம் தேவ பலன் ஆனப்படியினால் அது என்ன செய்தது என்ன? 13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தே அப்படி இரக்கம் பெற்றேன். 14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அழக சொல்லிக் கொண்டு போறார். நான் முன்னே தூஷிக்கிறவன், முன்னே கொடுமைப்படுத்துகிறவன், முன்னே துன்பப்படுத்துகிறவன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்னை இந்த சுவிசேஷம் விடுதலையாக்கிற்று, பரிசுத்தப்படுத்திற்று, அவருடைய பிள்ளையாக மாற்றி என்னது இந்த மகத்துவமான சுவிசேஷத்துக்கு நான் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறேன் சொல்ற இல்லைங்களா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் சொல்லிட்டு 16 என்ன சொல்றாரு? அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன். ஆக எப்பேற்பட்ட பாவியையும் எப்பேற்பட்ட கொடூரமானவனையும் தேவன் ரட்சிக்க வல்லவர், சுவிசேஷம் விடுதலையாக்க வல்லமையுடையது. ஆகையினாலே இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிப்பா. சரிங்களா? சரிங்களாமா? 18 கடைசி பகுதிக்கு வருவோமா? நீ விசுவாசமும்
இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் உங்களிடத்திலே விசுவாசமும் இல்லை, நல் மனசாட்சியும் இல்லை. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க சார்? நாங்களாம் ரசிக்கப்பட்டவங்க சார், நீங்க தானே ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, என்னங்க நீங்களே எப்படி சொல்லுங்கிறீங்க? அப்படியா? விசுவாசம் என்பது ஒரு பொருள் அல்ல, இட் இஸ் நாட் அ மேட்டர், இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, ஒரு ஆவிக்குரிய தன்மையுடையது. இட் இஸ் எ லிவிங் ஃபெய்த், அது ஜீவனுள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நின்று விடாது, மங்கி போகாது. புரியுதுங்களா? அந்த விசுவாசம் ஜீவனுடையதா இருக்கிறபடியினாலே அது வளர வேண்டும், கனி தர வேண்டும். உங்க விசுவாசம் வளருகிறதா? ஆத்தும ஆதாயம் என்கிற கனி தருகிறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அப்புறம் எப்படி உங்ககிட்ட விசுவாசம் இருக்குது? அது எப்படி என்ன நம்ப சொல்ற? அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லையே. அந்த விசுவாசம் வளரும், கனி தரும். என்ன கனி? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்புறம் நல் மனசாட்சி. என்னது சார் நல் மனசாட்சி? நான் பாவம் செய்யலன்ற நல் மனசாட்சியா, இல்ல நான் துரோகம் செய்யலன்னு நல் மனசாட்சியா, நான் பிறர் பொருளை இச்சிக்கவில்லை என்கிற நல் மனசாட்சியா? எந்த நல் மனசாட்சி? நிறைய நல் மனசாட்சி இருக்குதுங்கம்மா. எந்த நல் மனசாட்சி? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளுக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த மகிமையான சுவிசேஷத்துக்கு நீ உண்மை உள்ளவனா இருந்தாயா? அந்த நல் மனசாட்சி இருக்குதா? புரிந்துங்களாமா? தீமுத்தேயுவே, தீமுத்தேயு ஊழியக்காரர். அப்ப தீமுத்தேயு என்ன நல் மனசாட்சி வேணும்? தீமுத்தேயுவே, உன்னை தேவன் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். என்ன ஊழியம்? இந்த மகிமையான சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டும். அதற்கு நீ உண்மை உள்ளவனாக வாழ்வதே நல் மனசாட்சி. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நீங்க நல் மனசாட்சியோடு சாக முடியாது. யோசனை பண்ணியா கொஞ்ச நேரம், ஐயோ நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை, ஐயோ என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வரவில்லை, யோசனை பண்ணுங்க. இந்த டைட்டானிக்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சினிமா கூட வந்ததுங்க, அது ஒரு உண்மை நிகழ்ச்சி, சரிங்களா? அந்த உண்மை நிகழ்ச்சியினுடைய அது வந்து ஒரு கோரமான முடிவு, அது வேற. ஆனா அதனுடைய வரலாற்று உண்மை என்று நீங்க பார்ப்பீர்களானால், ஜான் ஹார்பர் என்கிற ஒரு வாலிபன் அந்த கப்பலிலே அவன் நியூயார்க்குக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு புது விசுவாசி வாலிபன் ஒரு புது விசுவாசி. அவன் சுவிசேஷ ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கிறான். இந்த கப்பல் பனி இதுல இடித்து மூழ்கி கொண்டிருக்குது. அப்ப ஒரு சின்ன பலகையை பிடித்து கொண்டு அவன் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ரொம்ப முக்கியமான செய்திங்க மாது, வரலாற்றின் உண்மை. அந்த ஒரு சின்ன பலகையை பிடிச்சு ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி, எல்லாரும் போராடி இருக்கிறாங்க. இப்ப போய் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? சகோதரனே நீ சாக போகிறாய், இன்னும் சில நிமிடங்களில் சாக போகிறாய். ரொம்ப பெரிய பெரிய பிரசங்க இது மாதிரிலாம் முக்காவது பிரசங்கெல்லாம் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு டை சூன், வேர் வில் யூ பி இன் இட்டர்னிட்டி? மரணத்துக்கு பின் நித்தியத்திலே நீ எங்கே இருப்பாய்? இவ்வளவுதான் மேட்டர். நல்ல விளங்குது. நீ செத்துக்கொண்டிருக்கிறாய், நீ இயேசு கிறிஸ்துவை உன் பாவ பரிகாரியாக, உன் பாவத்துக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை உன் இரட்சகராக
நீ விசுவாசிப்பாயானால் நீ பரலோகத்துக்கு செல்லுவாய். அவ்வளவுதான், அங்க நின்னுலாம் இருக்கிறது இல்ல. அடுத்த ஆள் கிட்ட போய் அதே மாதிரி நீ செத்து கொண்டு இருக்கிறாய், சாக போகிறாய், ரெண்டு இடம் தான் இருக்குது, ஒன்னு நரகம், அடுத்தது தேவனுடைய சமூகம். எங்கே போகிறாய்? Do you know where you are going? இந்த அட்லாண்டிக் கப்பல்ல டைட்டானிக் கப்பல்ல ஏறும் பொழுது நீ நியூயார்க்கு செல்ல வேண்டும் என்று ஏறினாய், ஆனா அந்த கப்பல் விபத்து உன்னை நடுக்கடலிலே தள்ளிவிட்டது, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கை முடிய போகிறது, வாழ்க்கையின் முடிவிலே நீ எங்கே போகிறாய்? அவ்வளவுதான் கேள்வி. இப்படி அவன் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி அன்றைக்கு பல ஆண்டவரை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தோடு மரித்தார்கள், யாரும் உயிரோடு வரல. கடைசியில அந்த பலகை வச்சிருந்தான் பாருங்க, இந்த பலகை வைத்துக் கொண்டு ஒரு ஒரு இடத்துல பேசி கொண்டு இருக்கிறான். அவர் கேட்கிறாரு, தம்பி எனக்கு பலகை இல்லப்பா, நீ வந்து இப்ப பலகை வச்சு யூ கேன் சர்வை, பட் ஐ எம் கோயிங் டு டை, உன் பலகை எனக்கு கொடுத்துருப்பா. உடனே அந்த பலகையை கொடுத்துட்றான், ஐயா இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க, நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக நான் போக போகிறேன். ஏ இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டேன், அதில் சிலர் ஆண்டவரை இன்றைக்கு விசுவாசித்து இன்னைக்கு எனக்கு முன்னதாக அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு சென்றது. So I am going to enter heaven with greatest joy. எனக்கு மரணத்தை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய ஆண்டவரை சந்திக்க நான் விரும்புகிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த இந்த சிறிய வாழ்க்கையில இந்த மக்களை ஆண்டவருக்குள்ளாக நான் வழி நடத்தின ஒரு நிறைவோடு சந்தோஷத்தோடு நான் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிறேன். ஐயா நீங்க இந்த பலகையை வச்சுங்க, அந்த மனிதன் தான் உயிர் பிழைத்து இந்த வரலாற்றை சொன்னவர். நல்ல கவுன் ஸ்டோரிங்களா, 2000 ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் நடந்த உலக சுவிசேஷக ஐக்கியத்தில் பங்கு பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த உலக மாநாட்டிற்கு அதை ஏற்படுத்தினவர் டாக்டர் பில்லி கிரஹாம். அவர் நோய்வாய்ப்பட்டதினால அவர் அந்த மாநாட்டுக்கு வர முடியவில்லை. அப்போது அவருக்கு 80 வயசு முடியுது. 2000 ஆண்டில் 80 வயசு அவர் முடிக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியத்தை பற்றிய ஒரு அரை மணி நேரம் வீடியோ காட்சி போட்டாங்க. அதுல காட்டப்பட்ட காட்சி தான் இந்த காட்சி. ஆக அந்த ஜான் ஹார்பர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் நியூயார்க் நகரத்துக்கு சென்று தெருக்களிலே நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஏன்னா அந்த காட்சியை மறக்கவே முடியாதுங்களே. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஜான் ஹார்பர். நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அந்த ஜான் ஹார்பர். ஆண்டவர் என்னை மகிமையாக ரச்சித்தார். அத சொல்ற தெருக்கல்ல, அங்கு பில்லி சண்டேன்னு ஒரு பாலிபன் ரச்சிக்கப்படுகிறார். இதெல்லாம் வரலாறு. பில்லி சண்டே அவர் பேர். பெரிய ஒரு சுவிசேஷகனாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். அந்த பில்லி சண்டேயனுடைய பிரசங்கத்தை கேட்டு டாக்டர் பில்லி கிரகம் குணப்படுகிறார். டாக்டர் பில்லி கிரகம் மூலமாக உலகத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த அந்த ஆரம்பத்தை காட்டுறாங்க. ஜான் ஹார்பர் அட்லாண்டிக் கடலிலே உயிர் பிரிவதற்கு முன்னதாக சுவிசேஷத்தை அறிவித்த உண்மையுள்ள தேவனுடைய. நீங்க உண்மையுள்ளவர்களா? தலைவர் இங்கு ஜெபிப்போம். அன்பான சகோதரனே, சகோதரி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை, வாய்ப்புகளை, வசதிகளை தேவனுக்காக பயன்படுத்துவோமா? தீமோத்தேயுவே, நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
ஜீவனுள்ள விசுவாசம் உடையவனாக கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்களை நீ ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நீ மரிக்கும் போது நல் மனசாட்சியோடு நீ விடை பெற வேண்டும். நமக்காக ஒரு மகிமையான நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நித்தியானந்த கர்த்தருக்கு முன்பாக நாம் காணப்பட போகிறோம். தீமோத்தேயுவே, போராடு போராடு என்று பவுல் உற்சாகப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே திருச்சபையாக விசுவாசிகளாக எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் என்னுடைய குடும்பத்தின் மக்கள், நண்பர்கள், சமுதாயத்திலே என்னோடு வாழுகிறவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நான் உண்மையற்றவன், நான் நன்றி கெட்டவன், நான் விசுவாச துரோகி, நான் அபாந்தரனாக மாறிப்போவேன் என்கிற உணர்வோடு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த சுவிசேஷத்தினாலே உம்மண்டையிலே நீர் எங்களை இழுத்துக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அசட்டை செய்யாமல் இந்த சுவிசேஷத்தின் வல்லமைக்கு சாட்சிகளாக இந்த சுவிசேஷத்தை அன்போடும் வாஞ்சியோடும் அறிவிக்கிற உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை வழி நடத்த எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.